கோபம் ஒரு கொடிய நோய். ஏனென்றால் கோபப்படுபவர்களைத்தான் இது பாதிக்கும். கோபப்படுபவர்கள் அதிக இரத்த அழுத்தம், அமில சுரப்பினால் ஏற்படும் அல்சர், மன உளைச்சல், சோர்வு, களைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். எனவே கோபத்தை எப்படி அழகாக கையாளுவது, கோபம் ஏற்படும் சூழலை எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோபம் ஏற்பட போகிறது என்று உங்கள் உணர்வு உங்களுக்கு முதலில் சொல்லும். அந்த உணர்வு வரும்பொழுது நீங்கள் தண்ணீர் குடித்து உங்கள் கோபத்தை தணித்து கொள்ள வேண்டும். கோபம் வரக்கூடிய சூழல் உங்கள் முன் இருந்தால் அந்த சூழலை தவிர்த்து வேறு இடத்திற்கு செல்லவும். யாராவது ஒரு நபர் நேரில் வந்து உங்கள் கோபத்தை தூண்டும் பொழுது அந்த நபரை பார்ப்பதையும் பேசுவதையும் தவிர்த்து அவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டும். கோபத்திற்கு காரணமான சொல், செயல், எண்ணத்திலிருந்து வேறு செயல் செய்தல் வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் தனிமையாக கோயிலுக்கு சென்று கடவுளை தரிசித்து வர வேண்டும். இது எல்லாம் கோபத்தை தவிர்ப்பதற்கான வழிகள். கோபத்தை எப்படி கையாளலாம் என்றால் 1 முதல் 10 வரை எண்ண வேண்டும். நமக்கு மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு சிந்தனையையோ செயலையோ செய்ய வேண்டும். கோப நேரத்திலும் சரி, கவலை நேரத்திலும் சரி, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கோபம் கவலை இரண்டையும் தவிர்ப்பதற்கு நீங்கள் மனதிற்கு பிடித்த சூழலையும் மனதிற்கு பிடித்த விஷயத்தையும் மாற்றி நினைத்து கொள்ளும் பொழுது கோபத்தை நீங்கள் விலக்கி வைக்க முயற்சி செய்கிறீர்கள் என அர்த்தம். இது எதுவும் முடியவில்லையா? நீங்கள் தியானம், சாந்தி ஆசனம் செய்ய கோபம் குறையும். இல்லையேல் நீங்கள் குளித்துவிட்டு வரும்பொழுது உங்கள் மனதும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும். இயற்கையான பழச்சாறுகள், இயற்கை உணவுகள் இவற்றினை சாப்பிடுவது கூட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதால் உங்கள் கோபம் தணிய வாய்ப்பு உண்டு. கோபத்தை தவிர்ப்பதற்கு இவ்வளவு வழிகள் இருக்கும் பொழுது ஏன் கோபப்பட்டு நம் உடலை கெடுத்து கொள்ள வேண்டும்? நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ண எவ்வளவோ காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டு நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து விட்டு கோபம் கவலை என்ற இரண்டையும் நம்முடன் வைத்து கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை இழக்கலாமா? இதை புரிந்து கொண்டால் இனிமேல் கோபப்படவே மாட்டீர்கள். கோபம் ஒரு கொடிய நோய். ஏனென்றால் கோபப்படுபவர்களைத்தான் இது பாதிக்கும். கோபப்படுபவர்கள் அதிக இரத்த அழுத்தம், அமில சுரப்பினால் ஏற்படும் அல்சர், மன உளைச்சல், சோர்வு, களைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். எனவே கோபத்தை எப்படி அழகாக கையாளுவது, கோபம் ஏற்படும் சூழலை எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோபம் ஏற்பட போகிறது என்று உங்கள் உணர்வு உங்களுக்கு முதலில் சொல்லும். அந்த உணர்வு வரும்பொழுது நீங்கள் தண்ணீர் குடித்து உங்கள் கோபத்தை தணித்து கொள்ள வேண்டும். கோபம் வரக்கூடிய சூழல் உங்கள் முன் இருந்தால் அந்த சூழலை தவிர்த்து வேறு இடத்திற்கு செல்லவும். யாராவது ஒரு நபர் நேரில் வந்து உங்கள் கோபத்தை தூண்டும் பொழுது அந்த நபரை பார்ப்பதையும் பேசுவதையும் தவிர்த்து அவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டும். கோபத்திற்கு காரணமான சொல், செயல், எண்ணத்திலிருந்து வேறு செயல் செய்தல் வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் தனிமையாக கோயிலுக்கு சென்று கடவுளை தரிசித்து வர வேண்டும். இது எல்லாம் கோபத்தை தவிர்ப்பதற்கான வழிகள். கோபத்தை எப்படி கையாளலாம் என்றால் 1 முதல் 10 வரை எண்ண வேண்டும். நமக்கு மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு சிந்தனையையோ செயலையோ செய்ய வேண்டும். கோப நேரத்திலும் சரி, கவலை நேரத்திலும் சரி, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கோபம் கவலை இரண்டையும் தவிர்ப்பதற்கு நீங்கள் மனதிற்கு பிடித்த சூழலையும்
மனதிற்கு பிடித்த விஷயத்தையும் மாற்றி நினைத்து கொள்ளும் பொழுது கோபத்தை நீங்கள் விலக்கி வைக்க முயற்சி செய்கிறீர்கள் என அர்த்தம். இது எதுவும் முடியவில்லையா? நீங்கள் தியானம் சாந்தி ஆசனம் செய்ய கோபம் குறையும். இல்லையேல் நீங்கள் குளித்துவிட்டு வரும்பொழுது உங்கள் மனதும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும். இயற்கையான பழச்சாறுகள், இயற்கை உணவுகள் இவற்றினை சாப்பிடுவது கூட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதால் உங்கள் கோபம் தணிய வாய்ப்பு உண்டு. கோபத்தை தவிர்ப்பதற்கு இவ்வளவு வழிகள் இருக்கும் பொழுது ஏன் கோபப்பட்டு நம் உடலை கெடுத்து கொள்ள வேண்டும்? நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ண எவ்வளவோ காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டு நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து விட்டு கோபம் கவலை என்ற இரண்டையும் நம்முடன் வைத்து கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை இழக்கலாமா? இதை புரிந்து கொண்டால் இனிமேல் கோபப்படவே மாட்டீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.